இன்றைக்கி நம்ம இந்த மொபைல் உள்ள ஆனால் வந்து மழை பெய்யும் போது இவங்க போகும்போது மழை துளி வந்து இந்த சார்ஜர் பின் வழியாக உள்ளே போய் ஆகி இது வந்து ஆன் ஆகலை பாருங்கள் பாருங்கள் ஆன் ஆகலை அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரி பண்ணலான்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்குள்ளே விழுந்துச்சு இல்லைனா தண்ணி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து முதல்ல வந்து அந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடணும் அது வந்து முக்கியம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து ஆகிக்கும் முதல் காரணம் வந்து பேட்ரி தான் இதில் உள்ள ஓல்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஐசி அது எல்லாமே போயிடும் அதனால் வந்து முதல்ல அந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடணும் என்னைக்குமே இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து விஷுவலாக பார்க்கணும் அதாவது தண்ணி எந்தெந்த இடத்துல பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒயிட் கலரில் ரெஜிஸ்டர் எல்லாம் படிஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவ்வளோ தெரியல ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் தெரியுது அப்போ இந்த போர்டு வந்து கலத்தி என்னென்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் முதல்ல சிம் கார்டு மெமரி கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நாம இல்லை இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணுறேன் ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அதனால ஒரே கடையில் போட்டுச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வந்துச்சு இல்லைனா தண்ணி பட்டுட்டு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பக்கத்தில் இருக்க கடையில் போய் சர்வீஸ் முதல்ல கொடுங்க நீங்கள் அப்படி கொடுக்காம சரி ஒர்க் ஆகுது விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மா ஒரு நாள் ரெண்டு நாளே மூணு நாளைக்கு நல்லா ஓடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஷார்ட் ஆகி ஐசி வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் வந்து இந்த மொபைல் மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியாமல் தூர போட வேண்டிய நிலைமை ஆயிரும் அதனால் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்பில் வந்து உடனே கொடுத்துருங்க இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே அப்படி தான் தண்ணிக்கு உள்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பேட்டரி கலத்த முடிஞ்சதுன்னா கலத்திருங்க பேட்டரி கலத்த முடியாத மாடல் இன்புல்ட் பேட்டரினு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே தண்ணிக்கு விழுந்துச்சு அப்படின்னாலே உடனே கொண்டு போயிருங்க அது வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகி கொண்டு போனீங்கனாலே ஐசிக்குள்ளே போய் ஐசியெல்லாம் டேமேஜ் ஆகிரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பே பேனல் வந்து தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம அந்த போர்டை தனியாக எடுக்கணும் இதுக்காக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்கூட்டர் வச்சு லைட்டாக நம்பி விடுங்க பாருங்க இப்போ பேக் பேனலில் வந்து தனியாக வந்துருச்சு இப்போ பேக் பேனலையும் தனியாக வச்சாச்சு இப்போ அந்த போர்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும் பாருங்கள் இது தண்ணிக்குள்ளே உளுந்த இது பார்த்திங்கன்னா போர்டு டேமேஜ் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த ஐசி பக்கத்தில் இந்த ரெஜிஸ்டர் பக்கத்தில் ஒயிட் கலரில் இது ஆகும் பாருங்க உங்களுக்கு சூம் பண்ணி காமிக்கிறேன் இதில் நீங்களே விஷுவலாக பாருங்கள் இதில் தண்ணி விழுந்துருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறக்கு முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டாவது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல இதுதான் வந்து இந்த டேமேஜாக பட்டு டேமேஜ் ஆனது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின்னுக்குள்ளேயும் பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்குது இதுவும் வந்து தண்ணி பட்ட இதுதான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு பின் சில மாடலுக்கு வந்து அஞ்சு பின் இருக்கும் பாருங்கள் மேக்ஸிமம் அஞ்சு பின் தான் இருக்கும் ஒரு சில பழைய சைனா மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பின் இருக்கும் அது டிபின் பொறுத்த வரைக்கும் அஞ்சு பின் தான் இருக்கும் உள்ள பாருங்கில் வந்து ரொம்பவே ஷார்ட் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் ஸ்டேண்டு இந்த லாஸ்ட் ஸ்டேண்டு தான் பாசிட்டிவிட்டி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஐபியோ போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இது பேர் வந்து டூம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டூம் ஷீட்டுக்குள்ளேயும் வந்து வாட்ரு வந்து போய் நாசமாயிருக்குது டூம் ஷீட்டை நீக்கிட்டு பார்த்தா தெரியும் பாருங்க வந்து எண்ணெய் கர மாதிரி இதுலேயும் நம்ம பட்டிருக்கு இப்போ நாம ஐபிஐ போட்டு இது என்னென்ன இடத்துல ப்ராப்ளமாக இருக்குதோ எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட போறோம் இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட ஐபிஐ இருக்கு உங்கள்ட்ட அப்படின்னா பெட்ரோல் லைட்டை ஊற்றி கிளீன் பண்ணிடுவேன் இந்த ஐபிஐ படும்போது இதுல இருக்க ஸ்டிக்கர்ல இருக்க எழுத்துக்கள் எல்லாம் போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்குள்ளேயே வந்து ஷார்ட் ஆகிருக்கும் அதனால் வந்து அந்த பின்னே வந்து க்ளீன் பண்ணிடுங்க மேஜராக ஒரு மொபைல் வந்து ப்ராப்ளமாகி நாசமாக போகுது அப்படின்னாலே இந்த சார்ஜர் பின்னுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட் ஆகினால்தான் உங்கள் மொபைல் வந்து ஆகும் நிறைய பேர் நான் உண்மை பண்ணலை கீழே விழல தண்ணிக்குள்ளே விழல அதனால் வந்து மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆகி வேலை அந்த மாதிரி போடு போயிட்டு அப்படிம்பாங்க மேக்ஸிமம் இதுக்கு காரணம் வந்து கீழே விழுந்துருக்கும் ஆனால் வந்து நார்மலாக விழுந்து ஒர்க் இருந்திருக்கும் ஆனால் வந்து சின்ன ப்ராப்ளம் உள்ள இருந்திருக்கும் அதனால் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி அந்த மாதிரி வந்து இறங்கிட்டு அப்படின்னாலும் நம்மளுக்கு நார்மலாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பின்னுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகியே வந்துட்டே இருக்கும் நம்ம சார்ஜ் போட போட இதோட இது வந்து ஐசி வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே சேலையிலிருந்து போயிடும் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நாசமாயி போயிடும் அதனால் தண்ணிக்கு விழுந்து அப்படின்னாலே அடிக்கடி நீங்கள் அந்த பின்னை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் பாருங்கள் இப்போ நம்ம போர்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ முதல் இருந்தேக்கும் இப்போ இருக்கோம் அந்த வித்தியாசத்தை பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வெள்ளை கலரில் படிஞ்சு எல்லாமே இந்த ஐசி ரெசிஸ்டர் டயோட் எல்லாமே ஒரு கப்பாசிட்டராக இருக்குது கப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த வெள்ளை கலரில் மாதிரி இருக்கலாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இது வந்து கெப்பாசிட்டர் இந்த பிளாக் கலரில் வந்து ரெசிஸ்டர் ஓகே நம்ம இப்போ இதை வந்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கும் தண்ணி விழுந்துச்சு இல்லைன்னா ஏதாவது மழை தண்ணி அந்த மாதிரி சின்னதாக ஒன்று உள்ளே போனாவிற அந்த ஐசியில் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ இவங்க நேற்று தான் இந்த தண்ணி பட்டு இருக்குது ஒரு கொண்டு வரல அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகிருக்கும் இதை எல்லாம் போட்டு பூஸ்ட் எல்லாம் அடிச்சு பார்த்து எல்லாம் பண்ணால் ஒர்க் ஆகிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோடய லைஃப் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிருக்கும் பிறகு பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மொபைல் வந்து ஆஃப் ஆன் ஆகாமல் போயிடும் பிறகு கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு மதர் போர்டு போயிட்டு அப்படின்னு இதோட காரணம் இதான் பேசிக்காக வந்து இதுதான் இது வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சரியாயிரும் இப்ப நாம எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி போர்டு எல்லாமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டியாச்சு எல்லா வந்து மாட்டிடலாம் இப்போ நாம் பேட்ரி போட்டு பேக் டோரையும் க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒர்க் ஆயிடுச்சு பாருங்க கிட்ட நான் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இல்லை ஏன்னா நம்ம ஷார்ட் ஆகிருந்ததுனால இது வந்து பவர் வந்து லாஸ் ஆயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க முதல்ல வந்து சார்ஜர் ஏன் கனெக்ட் பண்ணல அப்படின்னா இதில் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால முதல்ல வந்து சார்ஜ் போடக்கூடாது அப்படி சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஆகு ஒரு ஒரு சில மொபைல் வந்து ஆகும் அப்படி ஆகினாலும் அது வந்து இதில் ஷார்ட் ஆகிருக்கனால உங்கள் ஐசி வந்து டேமேஜ் ஆகும் உங்கள் போர்டே வந்து ஃபெயிலியர் ஆயிரும் மதர் போர்டு ஃபெயிலியர் ஆகிட்டால் இது வந்து மொபைல் வந்து ஒன்றும் இல்லை வேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ தண்ணி விழுந்ததுனால உடனே போய் கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிடுங்க இந்த தகவல் வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க